ஒரு நாளைக்கு குறைந்தபட்சமாக ஒரு டைம், அது அது ஒரு மணி நேரமாக இருக்கலாம் இல்லை அரை மணி நேரமாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ் அதை சிஸ்டமேட்டிக்காக பண்ணுங்கள். ஒரு வீக்கெண்ட் ஒரு பிளான் வச்சுக்கணும், வீக்கெண்ட் முடியும் போது உங்கள் ஒர்க் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிக்கோங்க, மந்த்லிக்கு ஒரு பிளான் வச்சுக்கோங்க. இப்போ என்னோட இதில் எப்படி பண்ணுவோன்னா, ஸோ இந்த மாதிரி வச்சு ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா உங்கள் காலேஜ் டைம் வந்து இட் பி ஈஸியர் ஃபார் யூ. உங்களுக்கு காலேஜ் லைஃப்பும் அஃபெக்ட் ஆகாது, உங்கள் ஸ்டடீஸும் நல்லபடி இருக்கும், உங்கள் ப்ரிப்பரேஷனும் சைட் பை சைட் நடந்துகிட்டே இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம கடைசியாக மொத்தமாக நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா லாஸ்ட் மினிட்டில் எல்லாத்தையும் ஒன்று மொத்தமாக ஆரம்பிப்போம். ஸோ மொத்தமாக ஆரம்பிக்கும் பொழுது அதோட அட்வான்டேஜோட டிஸ்அட்வான்டேஜ் அதிகமாகவும், தேவையில்லாத ப்ரெஷரை நம்ம பில்டப் பண்ணிகிட்டு இருப்போம் நம்ம மேலே. இப்போ காலேஜஸ்ன்னு எடுத்து அது இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், டிகிரியாக இருக்கட்டும், ஒரு நாளைக்கு வந்து நம்ம ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம், அது வந்து சிம்பிளாக சொல்லணும்னா பிரின்சிபல் ஆஃப் மார்ஜினல் அக்ரிகேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். என்னென்னா அப்படின்னா, டுவெல்த்து முடிக்கிற ஸ்டேஜில் சிவில் சர்வீஸ் படிக்கணுன்ற எண்ணம் இருக்கும் உங்களுக்கு. நிறைய மாணவர்களுக்கு அந்த தெளிவு இருக்குமான்னு தெரியல, அவங்க கைட் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருப்பாங்களோன்னு தெரியல. வணக்கம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை கன்ஃபிக்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம், நான் ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சசிமோகன் ஐபிஎஸ் பேசுகிறேன். நான் வந்து 2011 பேட்ச் ஐபிஎஸ்ஸாக தேர்வு பெற்றேன். யூபிஎஸ்சியில் ஸ்டார்ட் ஏர்லின்னு சொல்லுவாங்க, அது இதுதான் வயசுலாம் கிடையாது, இதுதான் டைம் கிடையாது, என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ தட் இஸ் இனஃப், இட்ஸ் நெவர் டூ லேட், ஸ்டார்ட் ஏர்லி. இந்த ரெண்டு வார்த்தை தான் கரெக்டாக எல்லோரும் படுத்துக்கணும். எவ்வளோ சீக்கிரம் உங்களால் ஆரம்பிக்க முடியுதோ அவ்வளோ ஆரம்பிச்சுக்கிறத ஆரம்பிச்சிருங்க. இல்லை இப்போ நான் என்னால் இன்றைக்கி தான் ஆரம்பிக்கணும், அதுவும் லேட் கிடையாது, தட் இஸ் ஆல்சோ ஃபைன். பட் இட் அட்வான்டேஜ் எப்போ இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்கிறது நான் வந்து வயசில் சொல்கிறேன். ஒரு 18-19 வயசில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நேரம் இருக்குது, அதாவது ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். நம்ம லேட்டாக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நமக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ப்ரெஷருங்கிறது சோஷியல்லேருந்து வரக்கூடிய ப்ரெஷர், எக்கனாமிக் ப்ரெஷர் எல்லாமே அதிகமாகிடும். அந்த டைமில் எல்லா ப்ரெஷரும் நம்மளால் எடுத்துக்கிட்டு நம்ம பரீட்சையில் படிக்கிறதும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐடியலாக பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட எந்த காலேஜ் சேர்கிறோமோ, காலேஜ் சேரும் பொழுது ஒரு நாளைக்கு இப்போ நம்மளால் எவ்வளோ மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு பார்க்கலாம். இப்போ காலேஜஸ்ன்னு எடுத்து அது இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், டிகிரியாக இருக்கட்டும், ஒரு நாளைக்கு வந்து நம்ம ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம், அது வந்து சிம்பிளாக சொல்லணும்னா பிரின்சிபல் ஆஃப் மார்ஜினல் அக்ரிகேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். என்னென்னா அப்படின்னா, சின்ன சின்னதாக நம்ம செய்கிறது எந்த அளவுக்கு வந்து பெட்டர் இம்பாக்டை கொடுக்கும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ என்னுடைய நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது என்னோடய படிப்பு போக சிவில் சர்வீஸ்க்கான ப்ரிப்பரேஷன் வச்சுப்பேன். ஸோ இது ரியலிஸ்டிக்காக இருக்கணும். நம்ம வந்து ஒரு நாளைக்கு நான் 10 மணி நேரம் படிப்பேன் அப்படின்னா படிக்க முடியாது, ஏன்னா காலேஜ் காலேருந்து போயிட்டு வருவோம், இப்போ சோஷியல் லைஃப் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுவோம், வெளியே போவோம், விளையாடுவோம். இது போக மிச்சம் இருக்க நேரத்தை சிவில் சர்வீஸ்க்காக ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஒதுக்க முடியுமான்றதை கட்டாயம் வச்சுக்கணும். ஸோ வார இறுதியில் வீக்கெண்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோன்னா, நம்ம படித்த இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக படித்த எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணி நம்மளோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக வச்சுக்குவோம். ஸோ ஒரு சிலபஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா, இந்த வீக்கில் அது 10 பக்கம் தான் படித்தேன் பரவாயில்ல, இல்லை இந்த வாரம் நான் 100 பக்கம் படித்தேன் பரவாயில்ல, இந்த வாரம் முடியும் பொழுது அதை வந்து ஒரு கன்சைஸ்டாக என்னென்ன படித்தோங்கிறது ஒரு குறிப்பாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து ரியலிஸ்டிக்காகவும் இருக்கும். நம்ம ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிச்சுட்டு ஒரு நாளைக்கு படிக்காமல் விட்டு ஒரு மாதம் ஃபுல்லாக படிக்காமல் திரும்பி ஒரு நாளைக்கு புக் எடுத்து படிக்கணுன்றது சிவில் சர்வீஸ்க்கு சரியாக வராது. சிவில் சர்வீஸை பொறுத்து கிளியர் பண்ணோம் அப்படின்னா, லாங் டேர்ம் ப்ரிப்பரேஷன், ஸ்டார்ட் ஏர்லி, கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் அவுட் பண்ணணும். ஒரு குறைந்தபட்சமாக ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம், வார இறுதியில் நீங்கள் படித்தது எல்லாத்தையும் ஒரு ரிவிஷனு, ஒரு மாதம் முடியும் பொழுது ஒரு மந்த் எண்ட் பிளான். ஸோ இந்த மாதிரி வச்சு ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா உங்கள் காலேஜ் டைம் வந்து இட் பி ஈஸியர் ஃபார் யூ. உங்களுக்கு காலேஜ் லைஃப்பும் அஃபெக்ட் ஆகாது, உங்கள் ஸ்டடீஸும் நல்லபடி இருக்கும், உங்கள் ப்ரிப்பரேஷனும் சைட் பை சைட் நடந்துகிட்டே இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம கடைசியாக மொத்தமாக நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா லாஸ்ட் மினிட்டில் எல்லாத்தையும் ஒன்று மொத்தமாக ஆரம்பிப்போம். ஸோ மொத்தமாக ஆரம்பிக்கும் பொழுது அதோட அட்வான்டேஜோட டிஸ்அட்வான்டேஜ் அதிகமாகவும், தேவையில்லாத ப்ரெஷரை நம்ம பில்டப் பண்ணிகிட்டு இருப்போம் நம்ம மேலே. ஸோ படிக்கிற டைமில் நான் வந்து சிவில் சர்வீஸ் படிக்க போகிறேன், அதனால் நான் வந்து இந்த டிகிரி ஒழுங்காக படிக்க மாட்டேன், நான் எனக்கு சும்மா இது தேவையில்லை, நான் வந்து நாளைக்கு இப்படி தான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறது தவறான ஒரு கருத்து. உங்களை அந்த சிவில் சர்வீஸுக்கு கொண்டு போகிறதே உங்களோட படிப்பாக தான் இருக்கும், உங்கள் டிகிரி தான் உங்களை வந்து ப்ரொஜெக்ட் பண்ண போது நீங்கள் நாளைக்கு எந்த ஒரு அதிகாரியாக வந்தாலும். ஸோ அதனால் டிகிரியை லைட்டாக எடுத்துக்கூடாது, உங்களோட ரெகுலராக நீங்கள் என்ன படிப்பீங்களோ அந்த அதே அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கை எஃபர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சமாக ஒரு டைம், அது ஒரு மணி நேரமாக இருக்கலாம் இல்லை அரை மணி நேரமாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், அதை சிஸ்டமேட்டிக்காக பண்ணுங்கள். ஒரு வீக்கெண்ட் ஒரு பிளான் வச்சுக்கணும், வீக்கெண்ட் முடியும் போது உங்கள் ஒர்க் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிக்கோங்க, மந்த்லிக்கு ஒரு பிளான் வச்சுக்கோங்க. இப்போ என்னோட இதில் எப்படி பண்ணுவோன்னா, ஒரு மாதத்துக்கு என்னால் ஒரு 5 யூனிட் படிக்கணும் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 1 யூனிட்னு பிரிச்சுக்கும். அந்த ஒரு வாரத்தை ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் படிக்கிறோன்னா அந்த ஒரு 6 நாளில் படிக்கிறத
சனி ஞாயிறு எல்லா காலேஜும் மேக்ஸிமம் லீவாக தான் இருக்கும். நம்ம விளையாட போகிற நேரம், ஊர் சுற்றுற நேரம் போக ஒரு நாளைக்கு குறைந்தபட்சமாக நம்மளால் ஒரு ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சாலே அது வந்து லாங் டேர்மில் ஒரு பெரிய இம்பாக்டை கொடுக்கும். அதுதான் நம்ம சொன்ன மாதிரி பிரின்சிபல் ஆஃப் மார்ஜினல் அக்ரிகேஷன். சின்ன சின்ன எஃபர்ட், 1% இன்க்ரீஸ், இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் வந்து தொடர்ந்து நீங்கள் ஒரு வருஷம் ஃபுல்லாக பண்ணுறீங்கன்னா அதோட ரிசல்ட்டே வேறு மாதிரி இருக்கும். அதனால் நம்ம மொத்தமாக நான் படித்து முடிச்சுட்டு மொத்தமாக படிக்கிறேன் அப்படிங்கிறதும் சரியாக வருமானு தெரியல. படிக்கும் பொழுதும் ஃபுல்லாக நான் படிக்கவே படிக்க மாட்டேன்னு விட்டுறக்கூடாது, படிப்பை தொடரவே மாட்டேன்னு. உங்கள் டிகிரி தான் உங்களை அந்த இடத்துக்கே கொண்டு போகும்போது அது அதுக்கு தகுந்த மரியாதை கொடுத்து டிகிரி நல்லா படிங்க. உங்களுடைய நாட்களில் ஒரு மணி நேரம் நீங்கள் அதை சேவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய 3 வருஷம் படிப்புலையோ 4 வருஷம் படிப்புலையோ அது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். ஸோ எனக்கு அது வந்து சக்ஸஸை கொடுத்துருக்கு. என்னுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டியில் சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டாக ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி படித்தது தான் ஈஸியான ஒரு செய்ய முடிஞ்சது. என்னுடைய இந்த ஒரு கஷ்டமான ஒரு படிப்பு எக்ஸாமு இதெல்லாம் தாண்டி போகிறது ஈஸியாக இருந்தது. நிறைய நேரங்களில் உங்களுடைய யூஜி, நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ டிகிரியே கூட உங்களுடைய விருப்ப பாடமாக வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் உங்களுக்கு டிகிரி நல்லா படித்தீங்கனாலே உங்களுடைய ஒரு ஆப்ஷனோட பேர்டனும் எடுத்துடலாம். ஸோ யாரெல்லாம் வந்து உங்களுடைய டிகிரியவே விருப்ப பாடமாக எடுக்கணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் உங்கள் டிகிரியை வந்து எந்த அளவுக்கு நல்லா படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்ஷனோட பேர்டனும் குறைஞ்சிடும். ஸோ அதையும் ஒரு கருத்தில் வச்சுக்கிட்டு நம்மளுடைய டிகிரி படிக்கக்கூடிய டைமில் எந்த அளவுக்கு நம்ம சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கோ அதுக்கு ஒரு எஃபர்ட் கொடுக்குறோமோ சிஸ்டமேட்டிக் எஃபெக்ட் ஒரு நாளைக்கு ஒரு குறைந்தபட்சமாக அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் அதை இன்க்ரிமெண்டலாக பண்ணி வீக்கெண்ட் ரிவ்யூ மந்த்லி பிளான் வச்சுங்க. உங்கள் டிகிரியை வந்து வழக்கமாக நீங்கள் படிக்கும்போது படிக்கணும். யார் யாரெல்லாம் டிகிரியவே வந்து ஆப்ஷனாக எடுத்துக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு முடிவு வச்சுருக்காங்களோ அவங்க கட்டாயமாக இன்னும் எக்ஸ்ட்ராவாக அவங்க படிப்பு மேலே அட்டென்ஷன் கொடுத்து படித்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் வந்து சிஸ்டமேட்டிக்கும் ஈஸியாகவும் இருக்கும். 12th முடிக்கிற ஸ்டேஜில் சிவில் சர்வீஸ் படிக்கணுன்ற எண்ணம் இருக்கும் உங்களுக்கு. நிறைய மாணவர்களுக்கு அந்த தெளிவு இருக்குமான்னு தெரியல, அவங்க கைட் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருப்பாங்களோ தெரியல. நீங்கள் எந்த ஆப்ஷன் படித்தாலோ இல்லை எந்த டிகிரி படித்தாலோ ஐஏஎஸ் ஆகும் இல்லை ஐபிஎஸ் ஆகும்னு இங்கே எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது. இந்த டிகிரி படித்தா ஐஏஎஸ் ஆகிடலாம், இந்த ஆப்ஷன் எடுத்தால் ஐஏஎஸ் ஆகிடலாம் அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக வந்து எல்லோரும் ஒரே ஆப்ஷனை படிப்பாங்க, எல்லாம் ஒரே டிகிரி தான் படிப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இப்போ நம்ம கூட வந்து ஐஐடியில் படித்தவங்களும் இருக்காங்க, கரஸ்பாண்டன்ஸில் படித்தவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியானவர்கள் எல்லாமே அந்த பரீட்சையை பாஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உங்களுடைய 2-3 விஷயம் முக்கியமானது. ஒன்று, உங்களுக்கு பிடிக்கணும் அந்த பாடம், இல்லை அப்படின்னா அதோட படித்து ப்ரோஜனம் இல்லாமல் போயிடும். அது டிகிரியாகவும் இருக்கட்டும், சிவில் சர்வீஸ் கூட ஆப்ஷனாகவும் இருக்கட்டும். ரெண்டாவது, அதுக்கான ஸ்கோப், இப்போ ஸ்கோப்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு விருப்ப பாடத்தை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அதுக்கு சில மெட்டீரியல்ஸ் வாங்கணும், புக்ஸ் வாங்கணும். சப்போஸ் கோச்சிங் போகணும் அப்படின்னா அதுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய சென்டர்ஸ் இருக்கணும், அதுக்கு மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கக்கூடிய வசதி இருக்கான்றதை பார்க்கணும். இப்போ சிலது ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும். இப்போ கோர்சஸ் ஆப்ஷன்ஸ் லைக் இப்போ வெட்டினரி ஆப்ஷனு, இன்ஜினியரிங் ஆப்ஷனு அப்படின்னா இட்ஸ் அ டெக்னிக்கல் ஆப்ஷன்ஸ். ஸோ அதை வந்து எல்லாராலையும் நடத்த முடியாது, அதுக்குன்னு சில பேரால் மட்டும்தான் பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் அந்த கோர்ஸையே வந்து யூஜியில் படிச்சிருக்கணும். இப்போ எல்லாராலையும் அக்ரியவோ வெட்டினரியோ வந்து விருப்ப படமோ எடுத்து எழுத முடியாது. சிலவங்களால் வந்து இப்போ ஜியாகிரஃபி, பொலிட்டிக்கல் சயின்ஸு, சைக்காலஜி, சோஷியாலஜி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது ஒரு பொதுவான படமாக இருக்கும். இதை எல்லாருமே வந்து நடத்தலாம், எல்லோரும் படிக்கலாம், எல்லோரும் புரிஞ்சிக்கவும் வாய்ப்பு இருக்கும். ஆனால் டெக்னிக்கல் கோர்சஸ் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, வெட்டினரி அண்ட் அக்ரி இதெல்லாம் வந்து உங்கள் டிகிரியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ நீங்கள் 12th படிக்கும் போது எல்லாருக்குமே வந்து சிவில் சர்வீஸ் படிக்கணும்னா இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற தெளிவு கட்டாயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மி தான். ஒரு 10% 15% மட்டும்தான் இந்த வாய்ப்பு இருக்குமே தவிர மீதி எல்லாருமே ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு டிகிரி ஏதாவது ஒன்று படிச்சுட்டு செகண்ட் இயர்லேயோ தேர்ட் இயர்லேயோ இல்லை முடிக்க போகிற தருணத்தில் தான் சிவில் சர்வீஸ் பற்றி அவங்களுக்கு ஐடியா கூட கிடைக்க ஆரம்பிக்கலாம். அதில் ஒன்றும் தவறு இல்லை. யாராக இருக்கலாம் அந்த ஆப்ஷன்ஸ் ஒரு கைடன்ஸ் கிடச்சிருக்கோ 12th முடித்து சிவில் சர்வீஸ் தான் போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ டிகிரி படிக்கிறது ஒரு சேஃபஸ்ட் வே. டிகிரின்றது நான் சொல்கிறது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறது. அதில் வந்து இப்போ பிஏ படிப்பாங்க, ஹிஸ்ட்ரி படிப்பாங்க, ஜியோகிரஃபி படிப்பாங்க, இல்லை சிலவங்க ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எது படித்தாலும் அவங்க படித்து முடிக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, நமக்கு இந்த விருப்ப பாடத்தை வச்சே நம்ம பரிச்சு எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லை நமக்கு இது வேணால் நமக்கு இன்னொரு ஆப்ஷன் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா இருக்கும். இன்னொரு ஆப்ஷன் கிடைக்கிறதுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கும்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல்ஸோட அவைலபிலிட்டி ஈஸியாக இருக்கும், கோச்சிங் சென்டர்ஸ் அதிகமாக இருக்கும், ஒரு பியர் குரூப்பும் இருக்கும். இப்போ ஒரு ஜியாகிரஃபி ஆப்ஷன்னா இது வித்து பாப்புலர் ஆப்ஷன். ஸோ நிறைய இடம் பேர் படிச்சுட்டு இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க, கோச்சிங் இன்ஸ்டியூட்லாம் நிறையா இருக்கும். இப்போ நீங்கள் மட்டும்தான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டெக்னிக்கல் ஆப்ஷன்ஸ் இப்போ லைக் ஃபிசிக்ஸ் எடுக்க போகிறீங்க, இல்லை அக்ரி எடுக்க போகிறீங்க, அனிமல்ஸ் பற்றி எடுக்கிறீங்க, வெட்டினரினா இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்.
இல்லாட்டி இதை நீங்கள் இதை படிச்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ உங்களுக்கு எது சரியாக இருக்கும் அப்படிங்கிறத டுவெல்த்துலேயே டிசைட் பண்ண முடிஞ்சதுன்னா ரொம்ப ஐடியல் சுச்சுவேஷன். ஆனால் இது எல்லாருக்கும் அமையும்னு சொல்ல முடியாது. பரவாயில்ல, உங்களுக்கு நீங்கள் காலேஜ் சேர்ந்ததுக்கப்புறம் தான் இதை பற்றி ஒரு ஐடியா வருது அப்படின்னா நீங்கள் உங்களோட ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. உங்களுடைய படிப்பையே நீங்கள் எடுக்க போகிறீங்களா? அப்படி எடுக்கணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுடைய படிப்பை நல்லா படிங்க. படிப்புங்கிறது சிலபஸோடு எடுத்துக்கோங்க. உங்கள் யூபிஎஸ்சி சிலபஸில் உங்களுக்கு என்னென்னலாம் வருதுன்றதை வச்சுட்டு அதை குறிப்பாக படிக்கணும். இல்லை எனக்கு டிகிரி வேணாம், நான் இன்னொரு கோர்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சா அதற்கான ப்ரிப்பரேஷனை உங்கள் படிக்கிற காலத்துலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து உங்கள் டைமை சேவ் பண்ணும். லாங் டேர்மாக பார்க்கும்போது சின்ன சின்ன எஃபர்ட் வந்து பெரிய வெற்றியை கொடுக்கும். ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜியில் எது சரியாக வருமோ அதை எடுத்து செஞ்சு பார்த்தா அது நல்லபடியாக இருக்கும். ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் டாஸ்க் தான் சொல்லுவோம். நமக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. நமக்கு எவ்வளோ தெரியணும் அப்படிங்கிறது முக்கியம். எப்படி இதை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியம் சிவில் சர்வீஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருமே சொல்கிறது இந்த இதுதான், ஒரு ஆப்ஷனை எடுக்கணும் அப்படின்னா முதல்ல அதோடய சிலபஸை எடுத்து பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நீங்கள் குறிப்பாக ஏதோ ஒரு ஆப்ஷன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, இல்லை ஜாகிரபி எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, இல்லை நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்க, ஃபிசிக்ஸை வந்து நான் ஆப்ஷன் எடுக்க போகணுன்னா உங்கள் காலேஜோட சிலபஸில் ஒரு கரிக்குலம் கொடுத்துருப்பாங்க, யூபிஎஸ்சிக்குன்னு ஒரு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. முதல்ல யூபிஎஸ்சியோட சிலபஸை எடுத்து அந்த சிலபஸை ஃபுல்லாக படித்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸில் என்னென்னலாம் இருக்குது ஒரு ரஃபாக ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்து இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, கடந்த ஒரு 3 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுக்க சொல்லுவாங்க. லாஸ்ட்டு 3 இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து இந்த சிலபஸையும் பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக படிக்க சொல்லுவாங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம எல்லாம் ஃபுல்லாக பார்த்து முடித்தோம் அப்படின்னா ஒரு ரஃப்பான ஒரு ஐடியா இருக்கும், எந்தெந்த ஏரியாவில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் கேள்வி வருது, இதில் எதே இதெல்லாம் உங்களுக்கு பரிச்சயப்பட்ட மாதிரி இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றது தெரியும். ஸோ இந்த ரெண்டு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சிலபஸையும் உங்களோட டிகிரியும் கம்பேர் பண்ணி பாருங்கள் எங்கெங்கெல்லாம் ஓவர்லேப் ஆகுதுன்னு. சில நேரங்களில் டிகிரியில் இருக்கிறது அப்படியே சிலபஸ்லையும் இருக்கும், சில இடத்துல இதில் இல்லாததும் வரும், இல்லை சில இடத்துல வந்து வெயிட்டேஜ் கொஞ்சம் குறையும். இப்போ சில ஏரியாஸில் யூபிஎஸ்சிலேருந்து வழக்கமாக எவ்ரி இயர் கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி காமன் ஏரியாஸ் எங்கெங்கன்னோ, காமன் டாபிக்ஸ் என்னென்னோ, ஸோ இந்த அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கட்டாயம் தேவை. ஏன்னா புதுசாக ஃப்ரெஷரால் இவ்வளோத்தையும் பண்ணுறதுக்கு முடியுமான்றது தெரியாது, இல்லை அதுக்கு டைம் ஆகலாம், இல்லை நீங்கள் தவறாக கூட அதை ரிசர்ச் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஏற்கனவே இந்த எக்ஸாம் எழுதினவங்க, சில டைம் கோச்சிங் இன்ஸ்டியூட்டு, ஸோ இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க, உங்கள் டைம் வந்து குறைப்பாங்க. இப்போ இதையெல்லாம் நீங்களே பண்ணி அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு 6 மாதம் ஆகுதுன்னு வச்சுப்போம். உங்கள் காலேஜ் போயிட்டு பண்ணுறது இதை நீங்கள் ஏற்கனவே எக்ஸாம் எழுதின ஒருத்தட்ட போய் பேசினீங்கன்னா அவங்க ஒரு வாரத்தில் அவங்க சொல்லி முடிச்சுடுவார். ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டோ இல்லை கோச்சிங் இன்ஸ்டியூட்டோ போனீங்கன்னா இவன் 2-3 நாளில் இதெல்லாம் கைட் பண்ணி முடிச்சுடுவாங்க. ஸோ அவங்களுடைய வசதி வாய்ப்புகளை பொறுத்து இதை எடுத்துக்கலாம். ஸோ கைடன்ஸ் கேட்கறதுல எந்த தப்பும் கிடையாது. அது இப்போ ஏற்கனவே பரீட்சை எழுதிருப்பாங்க, ஒவ்வொரு காலேஜ்லேயும் கட்டாயமாக இப்போ இருக்கக்கூடிய காலேஜில் யாராவது ஒருத்தர் தொடர்ந்து எழுதி தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நபர்களை கைட் பண்ணி கேட்கலாம். இல்லை ஏற்கனவே பாஸ் பண்ண அதிகாரிகள் இப்போ இந்த மாவட்டத்தில் வேலைக்கு வந்திருப்பாங்க. இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் போனீங்கன்னா ஒரு ஏஎஸ்பி இருப்பார், ஒரு சப் கலெக்டர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் தைரியமாக அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா எல்லாருமே ஹாப்பியாக ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ நாங்களுமே எங்கள்கிட்ட வந்து கேட்குறவங்கள்ட்ட மென்டரிங் பண்ணிகிட்ருக்கோம், சில பேருக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன செய்யணுங்கிறத. ஸோ மேக்ஸிமம் இந்த சிவில் சர்வீஸில் வரவங்களோட ஒரு அஃபினிட்டி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து நானும் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன், நானும் எழுதுனேன் அப்படின்னா எந்த அதிகாரியும் இல்லைப்பா எனக்கு வேலை இல்லை நீ அப்புறவான்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களே ஒரு டைம் கொடுத்து இந்த டைமுக்கு வா நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ கோ அண்ட் மீட் ஆஃபீஸர்ஸ். ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அதே மாதிரி கோ அண்ட் மீட் பர்சன் ஹூ ஹவ் ஃபெயில்ட் இன் த அட்டெம்ப்ட். ஸோ அவங்க இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் படிக்கும் போது யாராவது உங்கள் காலேஜில் எழுதி பாஸ் பண்ணலன்னா நீங்கள் அவரை கூப்பிட்டு கேளுங்க, நீங்கள் எப்போ எழுதுனீங்க, ஏன் பாஸ் பண்ண முடியலன்னா அவர் தன்னோட ரீசன்ஸ்லாம் சொல்லுவார். பெஸ்ட்டு சக்ஸஸ் மந்த்ரா என்ன, தவறுகளை திருத்திக்கிறது. ஈஸியஸ்ட் வழி என்ன, அடுத்தவங்களோட தவறுலேருந்து பாடம் கற்றுட்டு திருத்திக்கிறது. இப்போ ஒருத்தர் வந்து பாஸ் பண்ணதுக்கு ஒரு காரணம் சொல்லுவார், இப்போ நான் வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன், எனக்கு வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு, ஆனால் என்னோடய ஸ்ட்ராட்டஜி வந்து எல்லாருக்கும் பொருந்துமானு தெரியாது. ஆனால் ஃபெயிலியர் வந்து எல்லாருக்கும் பொருந்தும். சிலவங்க பாதியில் விட்டுட்டு போயிருப்பாங்க, இல்லை சிலவங்க படிக்காமல் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்திருப்பாங்க, லேசியாக இருந்திருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஏரியாவை நான் படிக்காமல் விட்டேன், எனக்கு இது புரியவே இல்லை கடைசி வரைக்கும், இதை நான் படிச்சிருந்தா அந்த வருஷம் நல்ல மார்க் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதே இதெல்லாம் ஃபெயிலியர்ஸ்ன்றதை பார்த்துட்டு அதை வந்து ஒவ்வொன்றா நீங்கள் அதை பண்ணிங்கன்னா அதை கரெக்ட் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் பண்ணல அப்படின்னா பிரச்சனை இல்லை, அதே தவிர நீங்களும் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தவறுகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்தாலே போதும், நீங்கள் காலேஜ் முடிச்சு வரும்போது ஒரு பெட்டரான ஒரு கேண்டிடேட்டாக வருவீங்க. நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு இதில் வந்து முடியாதுன்றதே கிடையாது. இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன், உங்களோட வெற்றி மேபி ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிடைக்காமல் போயிடலாம், பட் அடுத்த அட்டெம்ப்டில் கட்டாயம் கிடச்சிடும். எப்போதுமே வந்து உங்களோட பெஸ்ட் அட்டெம்ப்ட்டுன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டும் அதுக்கடுத்த அட்டெம்ப்ட்டும் தான். த
இந்த ரெண்டு அட்டம் தாண்டிடுச்சு அப்படின்னா நம்ம ஒரு பெரிய நம்மகிட்ட ஏதோ ஒரு உண்மையாலுமே ஒரு குறை இருக்குன்னு அர்த்தம். அது எவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிச்சி நிவர்த்தி பண்ணிக்கிறோமோ அதுதான் நல்லது. அப்படி இல்லைனா கடைசி வரைக்கும் அந்த குறைகளை நம்மள சரி செய்யாமல் முடியாமல் கூட போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் அட்டம்ப்ட் இஸ் ஆல்வேஸ் ஷுட் பி த பெஸ்ட் அட்டம்ப்ட். அதில் முடியலன்னா கட்டாயமாக இந்த தவறுகள்லாம் ரிஃபைன் பண்ணிவிட்டு செகண்ட் அட்டம்ப்டோட நம்மளுடைய இலக்கு அடைகிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதுதான் சரியாக இருக்கும். ஸோ சக்ஸஸ் பண்ணவங்கள்ட்டையும் பேசணும், ஈக்குவலி கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தோஸ் ஹூ ஃபெயில் இன் தர் அட்டம்ப்ட்ஸ். ஸோ அவங்கள்ட்டையும் பேசும்போது யூ வில் கெட் அ பெட்டர் பிக்சர். எதாவதெல்லாம் செய்யணும் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சால் மட்டும் பார்த்தாது, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்றதையும் தெரிஞ்சுக்கணும்.